நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தான் வந்திருக்கேன். நான் உள்ளே வரும்போது நான் வந்து என்னோடய ட்ரைபாட் எடுத்து வந்தேன் ஃபோன் வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் உள்ளே வந்து ட்ரைபாடெல்லாம் நாட் அலோடனு சொல்லிட்டாங்க, ஃபோன் மட்டும்தான் அலோடன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் ஃபோன் ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி எடுக்க வரேன்னு தெரில, ஃபோன் நல்லா ஷேக் ஆகும். பட் அது எப்படி கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நான் இப்போ வந்து உள்ளே நான் போகிறேன், வாங்க உள்ளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஜெகன்மோகன் அந்த பேலஸில் ஃபோட்டோஸு பெயிண்டிங்லாம் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள் தாத்தா தான் தாத்தாவை நம்மளை மாதிரி ப்ளாக் எடுக்கிறாங்க. ஓகே போகலாம். லாஸ்ட்டில் இருக்கிற பையனாக பார்த்தா சிவகார்த்திகேயன் பொண்ணு மாதிரியே இருக்குது பாருங்க. அதுவும் சந்திரமுகி கதவு பார்த்துருக்குறீங்களா? அது இதுதான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் பிறந்ததை விட அந்த காலத்தில் பிறந்தா நல்லா இருந்திருக்கும் போல. போலீஸ் போகிறாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் எப்பவுமே சுற்றி இருப்பாங்க. நீங்கள் உள்ள போய் எதனா பண்ணால் எதுவும் உள்ள அப்போவே ஸ்பெக்ஸ் இருக்கும். ஸ்பெக்ஸு ஸ்பெக்ஸு வேறு ஃப்ரெண்ட்ஸு தாடி வேறு அப்போ வச்சுருக்கிறாரு இவர் பாருங்க. இதுதான் அந்த பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. இது தான் தண்ணி வேணும்னா இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் தண்ணி குடிக்கிற இடம். இது வந்து நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டிங் இடம். வெளியே வந்து உள்ளே வர இடம். தண்ணி வேணும்னா இங்கே குடிச்சிக்கலாம். இந்த மரம் பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து நீங்கள் வெளியே வந்து பார்க்கணும் கூட இந்த மரம் நீட்டாக தெரியும். இந்த மரம் இவங்க நல்லா வளர்த்துருக்குறாங்க. இது ரொம்பவே மரம் நல்லாயிருக்கு. அந்த மரம் அப்புறமா இந்த மரம், இது ரெண்டு மரம் தான் இந்த மொத்தம் பேலஸுக்குமே ஒரு நிழல் கொடுக்குது. இங்கே பாருங்கள் போலீஸ் மிலிட்ரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ஷன் இங்கே வந்து இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா, இன்றைக்கி நான் வரும்போது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்திருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகலாம் பாருங்க கோயில் ஒன்று இருக்குது. அந்த இப்போ வந்து இதை நம்ம பார்க்கலாம். கூட்டம் வரும் அலம்போது அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே சண்டேவும் இல்லை, நான் வந்திருக்கிறது ஃப்ரைடே. இப்போவே இவ்வளோ பேர் செருப்புறத்துக்கு எவ்வளோ பேர் சண்டை போடுறாங்க பாருங்கள். சரி வாங்க நம்ம செருப்புட்டு உள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பேலஸ் கூட என்ட்ரி ஆகிட்டோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இங்கே பாருங்கள் பேலஸோட ஸ்ட்ரக்சர் நினைக்கிறேன் எல்லாம் தெரியும். நம்ம வந்து ரொம்ப தூரம் அட்லீஸ்ட் ஒரு 7 மீட்டர்ஸ் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி வைத்துள்ளார்கள். எல்லாம் ஃபோனில் எடுத்துக்கிறாங்க, வீடியோ மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க நம்மளை மாதிரியே. ஆனால் நம்ம வந்து யூடியூப் ஃபாலோ பண்ணுறோம், அவங்க நார்மலாக எடுத்துக்கிறாங்களோ தான். பாருங்கள் மேலெல்லாம் டிசைன்ஸ் மட்டும் வேறு லெவலாக இருக்குது. இப்போ ஸ்கூல் மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் இங்கே கூட்டினே வர மாட்டேன்றாங்க. பாருங்க வேறு லெவலில் இருக்குது. இது தேரா இப்போ வக்காரத்துக்கு அரியாசனம் வேறு கையில் லைட் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பிக்சர்ஸ் பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க, ஆறு லெவலில் இருக்கு அவ்வளோ பிக்சர்ஸ். இதெல்லாம் பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அப்போவே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இட்ஸ் ஆல்வே கிரேட். யார் பார்க்குறாங்க நீங்களாம்? எங்கள் தாத்தா எங்கே பாருங்கள், தாத்தா பாருங்க. ஓ தாத்தாவை நம்மளை மாதிரி ப்ளாக் எடுக்கிறாங்க. தாத்தா ரைட்டு தாத்தா கோல்டு கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள்
எல்லாம் கோல்டு கலரில் இருக்கு, எல்லாம் கோல்டில் பண்ண மாதிரி அந்த கலரில் அப்படியே நின்றுது. பேலஸ் என்ன, இப்படி தான் பேலஸ் இருக்கணும், அப்படி தான் கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்து ராஜார்கள். ஓகே போகலாம். லாஸ்ட்டில் இருக்கிற பையனை பார்த்தா சிவகார்த்திகேயன் பொண்ணு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆமாம் என்னட்டு பெஸ்ட்டும் காஸ்ட்யூம்ஸும் நல்லா இருக்கும். பெயிண்டிங்கு அதில் அவங்க யூஸ் பண்ணுற நரசிம்மேஸ்வரா பெரியார் இவங்க பத்தி யார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா. மேலே பாரு லைட்டிங் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சில்வர் பாத்திரங்கள், ஜுவல்ஸ் பாக்ஸ் நிறையவே இருக்கு. போதும்டா, ஐயோ என்ன முடியறடா பாருங்க. சந்திரமுகி கதவு, சந்திரமுகி கதவு பார்த்துருக்கிறீங்களா? அது இதுதான் பெயிண்டிங். எப்படி தான் இந்த இதில் இவ்வளோ இவ்வளோ பெரிய பெயிண்டிங்லாம் இங்கே எப்படி பண்ணியிருப்பாங்க? இல்லை ஏலியன்ஸ் தான் வரைஞ்சிருக்குமோ? இந்த பெயிண்டிங் பாருங்க, கோபுரம் மட்டும் இருக்கு, ஒரிஜினல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆல்வேஸ் லெஜெண்ட் இஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இவர்கள் தான். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வேளை சண்டைக்குக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இந்த இடத்த, ரெண்டு சிங்கத்தை விட்டு இருக்கலாம். சில்வர் சேஸ் பாருங்களா, ஏதோ நீங்க தான் ஒரிஜினல் நினைச்சேன். ஒரு ஃபோன் வர பார்த்துங்கிறீங்களா வேலை டைம்ல? ஓ இட்ஸ் நாட் குட். பாருங்க ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி எவ்வளோ பெருசா இருக்கு. சின்ன பசங்களெல்லாம் எல்லாரும் ஒன்னா நீ கஷ்ட போட்டோ எடுத்துங்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. அது வேற மேல பெயிண்டிங் தான், ஃபோனே கவர் ஆகாத மாதிரி அவ்வளோ பெரிய பெயிண்டிங்கன்னு பார்த்தா நான் தான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்குது பேலஸ்ஸு. இப்போல்லாம் இந்த மாதிரி கட்டுறதே ரொம்ப கஷ்டம், கஷ்டம் நான் கட்டவே முடியாது. அப்போ இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கட்டணுந்தான் ரியல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இருக்கு பாருங்க, இதெல்லாம் இப்போலாம் கட்ட முடியுமா? இங்கே பாருங்க ஃபுல்லாக சில்வர்லேயே கட்டியிருக்கிறாங்க பாருங்க, எல்லாமே சில்வர் தான் இது பாருங்க. லைட்டுங்கெல்லாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து நைட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி இருக்கு, அந்த காரில் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும் அனுப்புனா? இந்த காலத்தில் பிறந்ததை விட அந்த காலத்தில் பிறந்தால் நல்லா வந்திருக்கும் போல. பாருங்க பாருங்க, இப்போ தான் நீட்டாக தெரியுது. அந்த லைட்டு பாருங்க, லைட்டெல்லாம் போடல, லைட் போட்டால் இன்னும் செம்மையாக தெரியும். லைட்டு வந்து 7 o'clock மேலே தான் போடுவாங்க லைட்டெல்லாம். இப்போல்லாம் லைட் போட மாட்டாங்க, இந்த பக்கம் யாரும் நாட் அலாவுடு. அதனால் இங்கே வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு, இல்லைன்னா அங்கே போனால் கை வச்சு அழுக்கு போயிடுவாங்கன்னு. இங்கே பாருங்கள் போலீஸ் போகிறாங்க. இங்கே போலீஸ்காரங்கெல்லாம் எப்பவுமே சுற்றி இருப்பாங்க. இங்கே உள்ளே போய் எதனா பண்ணால் தூக்கி எதுவுமே உள்ளே வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் அந்த பேலஸில் வந்து எதனா தசரா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற உடை எப்படி இருக்கு பாருங்க. தசரா வரும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறது வேறு இது
ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கிறாங்க. அப்போவே ஸ்பெக்ஸ் இருக்கும், ஸ்பெக்ஸு ஸ்பெக்ஸு வேறு ஃப்ரெண்ட்ஸு தாடி வேறு அப்போ வச்சுருக்கிறார் இவர். ஓகே வேலை சாய் விட்டதுங்க, வேலை வேறு பயங்கரமாக வலிக்குது. வாங்க தண்ணி குடிக்கலாம்னா இங்கே பாருங்கள், அதுக்கும் சண்டை போடுறாங்க. வந்துச்சு போகலாம். எக்ஸிட் போகும்போது அங்கே ஒரு மூணு கோயில், அதாவது மூணு கோபுரங்கள் இருக்குது, ஒன்று இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று, அப்புறமா இதுக்கு பேக் சைடில் ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாங்க, பட் என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்ததுனால கூட்ட நெரிசல் எடுக்க முடியல. மைசூர் பேலஸ் விசிட் பண்ணேன், அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஜெகன்மோகன் பேலஸில் இருந்ததை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஆகட்டும் சிலை அந்த பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பட் இங்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் இது என்னன்னா நீங்கள் வந்து சிங்கிளாக வரும்போது இங்கே யாருமே அவ்வளோ கூட்டம் இல்லாத போது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும். கூட்டம் வந்து நிறைய இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தா பிடிக்காமல் போவோம், ஏன்னா இங்கே வந்து ஐட்டம்ஸு அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா அந்த பேலஸை பார்க்கலாம், அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு வாட்டி மட்டும் விசிட் பண்ணுங்கள். மைசூர் பேலஸோட வ்ளாக் முடிஞ்சு விடுத்தது இப்போ. ஓகே பாய் பாய்.